அனைவருக்கும் வணக்கம். இந்த பையன் நல்லா இருக்கீங்களா? தீபாவளியில வந்துருச்சு, பர்ச்சேஸ்ல எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் பாடத்தையும் படிப்போம். சரியா? சரியாப்பா. இப்ப நம்ம பார்க்க போற பாடம் வந்து இரண்டாம் வகுப்பு. நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நாங்களா இருக்கா இல்லையா? நீங்க படிக்கிறது இரண்டாம் வகுப்பு. சரியாப்பா. இரண்டாம் வகுப்புல வந்து இப்ப கணித பாடம் நம்ம பார்க்க போறோம். கணக்கு இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம். பாடத்தோட தலைப்பு வந்து வரிவி. பாடத்தோட தலைப்பு என்னப்பா? வரிவி. வரிவியில் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து இரு பரிமாண வடிவங்கள். சொல்லுங்க, இரு பரிமாண வடிவங்கள். இரு பரிமாண வடிவங்கள்னா என்னப்பா? இரு பரிமாண வடிவங்களுக்கு நீளம் மற்றும் அகலம் மட்டும்தான் இருக்கும். நீளம் மற்றும் அகலம் அது மட்டும்தான் இருக்கும். உயரம் இருக்காது. அதுதான் இரு பரிமாண வடிவங்கள். சரியாப்பா? சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, என்ன வடிவங்கள் அது? இரு பரிமாண வடிவங்கள். அந்த இரு பரிமாண வடிவங்கள்ல நாலு வகையான வடிவங்கள் இருக்கு. அது என்னென்ன வடிவங்கள்? இப்ப பார்க்கலாம். அது வந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இது. ஃபர்ஸ்ட் ஒன்றாம் வகுப்புல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, அதை ஈஸியான அந்த பாடம். அது என்ன வடிவங்கள் பாருங்க. இரு பரிமாண வடிவங்கள் வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். சொல்லுங்க, சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். ஓகே, இதுதான் இரு பரிமாண வடிவங்கள். இப்போ வந்து இந்த வடிவங்களோட பண்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். வடிவங்களோட பண்புகளை பத்தி பார்க்க போறோம். அப்படியே பார்ப்போம் வாங்க. முதல்ல சதுரம். சதுரம்ன்றது வந்து சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் உண்டு? சதுரங்களுக்கு நான்கு பக்கங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. சதுரங்களுக்கு நான்கு பக்கங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. சதுரங்களுக்கு நான்கு பக்கங்கள் உண்டு. அது மாதிரி நான்கு முனைப்புடுகள் இருக்கு. முனைப்புடுகள் என்ன தெரியுமாப்பா? இந்த ரெண்டு லைன் ஜாயின் ஆகுதுப்பா, சேர் அடைந்தா முனைப்புடி. சதுரங்களுக்கு நான்கு முனைப்புடி. எத்தனை என்னங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நான்கு. எத்தனை முனைப்புள்ளிகள்? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. அப்ப சதுரங்கள் எத்தனை பக்கம்? நான்கு பக்கங்கள், நான்கு முனைப்புள்ளிகள். அது மாதிரி நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும். சதுரத்து எப்பையும் நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்கேல் சார்ந்த ஒரு ஸ்கேல் அளவு இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கங்களை பாருங்க, அதே அளவு தான் இருக்கும். இந்த பக்கம் அதே அளவு தான் இருக்கும். இந்த பக்கம் அதே அளவு தான். நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும். அது மாதிரி சதுரம் வந்து ஒரு மூடிய வடிவம். எந்த இடத்துலையும் திறந்திருக்காது, ஒரு க்ளோஸ்டானதா இருக்கும். இந்த பண்புகள் திருப்பி பார்ப்போமா? நான்கு பக்கங்கள் உண்டு, நான்கு முனைப்புள்ளிகள் உண்டு, நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும், ஒரு மூடிய வடிவம். சதுரத்தோட பண்புகள் இருந்தான். அடுத்து பார்க்க போறது செவகம். செவகம் சதுரம் மாதிரியே தான். செவகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு சொல்லுங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. செவ்வத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு? நான்கு பக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி நான்கு முனைப்புள்ளிகள் இருக்கு. சொல்லுங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நான்கு முனைப்புள்ளிகள் இருக்கு. அது மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் தான் சமம். சதுரத்துல நான்கு பக்கங்கள் சமம், செவ்வகத்துல எதிரெதிர் பக்கங்கள் சமம். பாருங்க, இந்த எதிரெதிர் பக்கம் சமமா இருக்கு. இந்த பக்கத்தை பாருங்க, சிறுசா இருக்கு. இந்த எதிரெதிர் பக்கம் எனக்கு சமமா இருக்கு. சரியா? எதிரெதிர் பக்கங்கள் சமம் செவ்வகத்தில். அது மாதிரி செவ்வகம் ஒரு மூடிய வடிவம். செவ்வகம் க்ளோஸ் ஆகும், எந்த இடத்துல ஓப்பன் இருக்காது, க்ளோஸ் ஆகும். சரியாப்பா? இப்ப இதோட செவ்வகத்தோட பண்புகள் என்னன்னா, நான்கு பக்கங்கள் உண்டு, நான்கு முனைப்புள்ளிகள் உண்டு, எதிரெதிர் பக்கங்கள் சமம், ஒரு மூடிய வடிவம். சரியாப்பா? அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கோணம். முக்கோணம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முக்கோணம்னாலே மூன்று பக்கங்கள். முக்கோணம்னால மூன்று பக்கங்கள் தான் இருக்கும். பாருங்க, ஒன்று, ரெண்டு, மூணு. ஒன்று, ரெண்டு, மூன்று பக்கங்கள். அது மாதிரி முக்கோணம் எத்தனை முனைப்புள்ளி இருக்கும்? மூன்று முனைப்புள்ளி. ஒன்று, இரண்டு, மூன்று. முக்கோணத்துக்கு மூன்று முனைப்புள்ளி. அது மாதிரி முக்கோணமும் ஒரு மூடிய வடிவம் தான். முக்கோணம் ஒரு மூடிய வடிவம். இன்னொரு பாயிண்ட் எதுவும் இல்லை அதில் முக்கோணத்தை பற்றி. முக்கோணம் வந்து நான் மூன்று பக்கங்கள் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூன்று பக்கங்களும் வேற மாதிரி இருக்கணும். முக்கோணத்துக்கு மூன்று பக்கம் இந்த ஒரு கோடு நீளமாக இருக்கலாம், இந்த ஒரு கோடு சாதா இருக்கலாம், இந்த ஒரு கோடு
சமமாக இருக்குன்னா சமமாக இல்லாமல் இருக்கும். அதான் முக்கோணத்தோர பண்பு. முக்கோணத்தோர பண்புகளை திருப்பி பார்ப்போம். மூன்று பக்கங்கள் சமம் உண்டு, மூன்று முனை புள்ளிகள் உண்டு, ஒரு மூடிய வடிவம் எந்த செய்யணும் தொடர்ந்துட்டாது, ஒரு மூடிய வடிவமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வட்டம். அடுத்து பார்க்க போகிற ஒரு இருபரிமாண வடிவங்களை வந்து வட்டம். வட்டம் வந்து ஒரு மூடிய வளையமாகும். இது அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைன் இருக்காது, நேர்கோடுகள் இருக்காது, ஒரு மூடிய வளையம் எந்த இடத்துலையும் ஓப்பன் இருக்காது. அது மாதிரி ஒரு மையப்புள்ளி இருக்கும், வட்டத்துக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கும். அந்த மையப்புள்ளியை வச்சு தான் அந்த வட்டம் போட முடியும். வட்டத்திற்கு மையப்புள்ளி உண்டு, வட்டம் ஒரு மூடிய வளையமாகும். வட்டத்திற்கு ஒரு க்ளோஸ்டாக இருக்கும், அது மாதிரி ஒரு மையப்புள்ளி இருக்கும். சரியாப்பா, இப்போ இருபரிமாண வடிவங்கள் பற்றி பார்த்தோம். இருபரிமாணத்தில் பார்த்த வடிவங்கள் என்னென்ன? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். சதுரத்தோட பண்புகள் பார்த்தோம், செவ்வகத்தோட பண்புகள் பார்த்தோம், முக்கோணத்தோட பண்புகள் பார்த்தோம், வட்டத்தோட பண்புகள் பார்த்தோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் இருக்கு. அது என்ன செய்ய, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் இருக்க உங்கள் வீட்டிலே உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, சதுர வடிவ பொருட்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, சிவ வழி பொருட்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, முக்கோண பொருட்கள் என்ன இருக்குது, வட்ட பொருட்கள் என்ன இருக்குது, அதை சும்மா நீங்கள் மட்டும் ஒரு நோட்டில் எழுதி சாருக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் குரூப் இருக்குல்ல அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடும். சரியாப்பா, இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். சரியா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இந்த புத்தகத்தில் வந்து இன்னொரு பயிற்சி, புத்தகத்தில் வந்து மூன்றாம் பக்கம் அப்படியே பாருங்கள், ஒரு நிமிஷம். மூன்றாம் பக்கம் இந்த பக்கத்தில் உள்ள பயிற்சிகளை அப்படியே நீங்கள் பண்ணிடுங்க, புத்தகத்திலே பண்ணலாம். அது கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் மூடிய வடிவங்களுக்கு மூ எனவும் திறந்த வடிவங்களுக்கு தீ எனவும் குறியிடுங்க. அதை மட்டும் குறியிட்டுக்கங்கப்பா. இந்த பாருங்கப்பா, இது எப்படி இருக்குது, மூடி இருக்கா, இதில் மூன்னு போடுங்க. இது திறந்திருக்கா, அது தீன்னு போடுங்க. இது மூடி இருக்கா, இந்த இடத்துல மூணு போடுங்க. இது மாதிரி இந்த பயிற்சியை முடிச்சுடுங்க. அடுத்து இந்த இரண்டாவது பயிற்சி இருக்குது பாருங்கப்பா. பக்கங்களின் எண்ணிக்கை, முனைகளின் எண்ணிக்கை இருக்காப்பா. இது எத்தனை பக்கம் இருக்குது, எத்தனை முனை இருக்குது. இது ரெண்டுலேயும் அனைத்து பக்கங்களும் சமம் இருக்குது சதுரத்துக்கு. அது சரியாக இருந்தால் இந்த இடத்துல டிக் போடுங்க, தப்பாக இருந்தால் தப்புன்னு போடுங்க. அது மாதிரி இந்த பயிற்சியும் பண்ணிடுங்க. அடுத்த பக்கம் இது ரொம்ப ஈஸியான பயிற்சி. இந்த பக்கத்தில் அந்த வடிவத்தை பாருங்கள். அந்த வடிவத்தை பார்த்து அதே மாதிரி ஒரு வழியும் அந்த புள்ளிகளை இணைச்சி வரைங்க. சரியா? இப்போ முடிச்சிருக்கிறது இந்த நான்காம் பக்கம் இருந்த பயிற்சியும் மூன்றாம் பக்கம் இருந்த பயிற்சியும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இரண்டாம் வகுப்பு குரூப்பில் போட்டிருங்க. அதுபோக உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள், சதுர வடிவம், செவ்வக வடிவம், முக்கோண வடிவம், வட்ட வடிவம் இருக்க பொருட்களை எழுதி ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு பாடத்தோடு பார்ப்போம்.